சமீபத்தில் நடந்த ஒரு கடல் ஆராய்ச்சியில தலை மற்றும் வால் பகுதி மட்டும் கண்ணாடி போல ஜொலிக்கக்கூடிய ஒரு அரிய வகை மீனை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியோட நிலப்பகுதியில இருக்கும் உயிரினங்களை விட ஆழ்கடல்ல இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ உயிரினங்கள் வாழ்ந்துட்டு வருது. அந்த வகையில தலையில இருக்க உள்ளுறுப்புகள் எல்லாம் தெள்ள தெளிவா தெரியக்கூடிய கண்ணாடி போல பல பழக்கிற பேர்லி பிஷ் என்ற அரிதினும் அரிதான மீனை மான்ட்ரே பே ஆக்வாரியம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ட சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் படம் பிடிச்சிருக்காங்க. அரசு வேலை உங்கள் கனவா? TNPSC பேங்க் போன்ற தேர்வுகளில் 3000-க்கும் மேற்பட்ட மாணவர்களை அரசு ஊழியர்களாக்கிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரையில் தற்போது ஆன்லைன் ஆஃப்லைன் முறையில் வகுப்புகள் மற்றும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கடல் மேற்பரப்புல இருந்து ஆயிரக்கணக்கான அடி ஆழத்துல காணப்படக்கூடிய இந்த மீன்கள் ஒளி ஊடுருவக்கூடிய தலை மற்றும் மிகப்பெரிய பச்சை நிற கண்களை கொண்டிருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்க இந்த மீனோட கண்கள்ல இருக்க பச்சை நிறமி கடல் மேற்பரப்புல இருந்து பிரதிபலிக்கிற சூரிய ஒளியை வடிகட்ட உதவுவதா சொல்லப்படுது. கடலுக்கு அடியில சுமார் 2000-2600 அடி ஆழத்துல வாழக்கூடிய இந்த மீன்கள் பொதுவா ஜப்பான் மற்றும் பஜா கலிபோர்னியாவை சுத்தி காணப்படும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பசிபிக் கடற்கரையில உள்ள மான்ட்ரே சம்பரைன் கேன்யோன்ல சுமார் 2132 அடி ஆழத்துல படம் பிடிக்கப்பட்ட இந்த மீனை பாக்குறது வாழ்க்கையில ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய நிகழ்வுன்னு MBARI நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்டியனுடன்.